சுப்பிரமணியசாமி பிஜேபியோட இன்னமும் பிஜேபியில் த உறுப்பினர், அவர் இன்னமும் அவங்க சஸ்பெண்ட் பண்ணல. பாஜக நாடகம் போடுகிறது கச்சத்தீவு பிரச்சனையில் சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப அழகாக அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி தினமலரில் வந்திருக்கு, தினமலரில் எப்படி போட்டான்னு தெரியல. அதை அவர் சொல்கிறாரு, சாமியோட சுப்பிரமணிய சாமியோட கருத்து, 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று ஜம்பம் பேசுபவர்கள், 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று ஜம்பம் பேசுபவர்கள் மக்கள் மனநிலை குறித்த உளவுத்துறை அறிக்கையை பார்த்து உடல் நடுங்குகின்றனர், எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று தேடுகின்றனர். இதான் உண்மை. தோல்வி பயம் மோடிக்கும் பிஜேபிக்கும் வந்துடுச்சுங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரலாம், அவங்க நினைக்கிற அந்த 300-400 எல்லாம் சத்தியமாக வரப்போகிறது கிடையாது. 272 சிம்பிள் மெஜாரிட்டிங்க, உங்களுக்கு 220 வருது, அந்த ரேஞ்சில் வருது. 200-லேருந்து 220 வருது, அந்த ரேஞ்சு 50 சீட்டு துண்டு விழுதுனா கண்டிப்பாக மோடி கிடையாது பிரைம் மினிஸ்டர். வேறு யாராவது பிஜேபிலேருந்து வர போகிறாங்க. அப்போ கூட்ட நிகழ்ச்சிகளோட ஆதரவு தேவை. 10 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு பிஜேபி, ஒரு நாளும் பவர் இழக்க விரும்பாது. 10 வருஷம் பவர் இல்லாமல் காங்கிரஸ் நீங்கள் என்னெல்லாம் பாடாப்படுத்துனீங்க. காங்கிரஸ் இன்னைக்கு உயிரோடு தான் நிற்குது. உங்கள் கதை என்ன?